Right. என்னங்க ஒரு ஹாய் வந்து சொல்லுங்க. நிறைய பேர் வந்து உங்களை கேக்குறாங்க உங்களுக்காக. This is a nice man. அவர் மேல எந்த தப்பும் இல்லை. எல்லாமே கூடிய சீக்கிரம் கிளியர் ஆகும். ஓகே, கூடிய சீக்கிரம் சட்டம் பேசும், எல்லாமே பேசும். யார் வேணா என்ன நினச்சிக்கோங்க, ஆனால் உண்மை இதுதான். உண்மை யாருமே நான் மறைக்க தயாரா இல்லைங்க. ஓகே, லவ் யூ, பை பை. இது நமக்கு வந்து ஆண்டவன் கொடுத்த நம்மளோட உரிமை. ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லைன்னா இறந்துட்டானா பொட்டை அழிச்சு அவங்க கையில் இருக்கிற வலையில உடைக்கிறாங்க. அது ஹியூமனிட்டியா? அது கல்ச்சர் இல்லையா? எனிவே, பேசணும்னா நிறைய பேசலாம். நான் சொன்ன மாதிரி பேசுவேன், பேசாமல் எங்கேயும் போக போகிறதில்ல. பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. பொம்பளைங்க எல்லாருமே தில்லா தைரியம் இருங்க. ஒரு நாள் இல்லை, சீரியஸ்லி ஐ அம் டெல்லிங் யூ, யாருமே வர்த்து கிடையாது. ஸோ பி ஸ்ட்ராங், ராக்கெட், லிவ் யுவர் லைஃப். தட்ஸ் ஹவ் ஐ அம் லிவிங் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ வில் லிவ். ஓகே, அட்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும்னு பார்த்தா நான் இங்கே க்வெஸ்சன்ஸ் வரல, லவ் தான் வருது. ஸோ என்ன பதில் சொல்ல முடியும்? அன்புக்கு வந்து அன்பு மட்டும்தான் திரும்பி கொடுக்க முடியும். இதுக்கு வார்த்தையே இல்லை, வார்த்தையே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஆக்சுவலி வந்து நேற்றுலேருந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அம்மாவுக்கு, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கக்கிட்ட ஒரு நாலஞ்சு பேருக்கு கால் பண்ணி இந்த ரெசிபி திரும்பி வேணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் ஆக்சுவலி அதான் ஃபுல் ரெசிபி எனக்கு கிடைக்கல. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, சம்மந்தமே இல்லாமல் சுரேஷ் சக்கரவர்த்தி, ஃபிலிம் ஆக்டர் அண்ட் அமலாவோட பிரதர், அவங்க ஆர்டிஸ்ட் அமலாவோட கசின் பிரதரு, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அம்மாவுக்கு ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் என்னோட நம்பர் வந்து, அவரும் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, ஜாக்ஸ் கிச்சன் சொல்லிட்டு, நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ அவர் எனக்கு திடீர்னு இன்றைக்கி கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசினார், ரொம்ப மோட்டிவேஷ்னலாக, ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக பேசினார். அப்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி அண்ணா, இந்த மாதிரி வந்து நான் அந்த வீடியோ இப்போ தான் பண்ணேன், எனக்கு ஜென்ரலாக சொன்னேன் ஃப்ரூட் பஞ்ச், எனக்கு தெரியுமே அந்த ஃப்ரூட் பஞ்ச், நான் பார்த்துருக்கேன் ஹைதராபாத்தில் பிரேமா ஷூட்டிங்கில் வெங்கடேஷ் ரேவதி நடிக்கும் போது நான் இருந்தேன் கூட, அம்மா அங்கே பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த ரெசிபியில் ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங். நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் சொல்கிற ரெசிபி சத்தியமாக எனக்கு வந்து எனக்கு தெரியல, நீங்கள் வாங்க எனக்காக ஒரு நாள் பண்ணி கொடுங்க அப்படின்னு, பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அம்மா நான் எது கேட்டாலுமே அதுக்கு ஆன்சர் இமிடியேட்டாக கொடுக்குறாங்க. நான் ரெண்டு நான் நேற்றுலேருந்து தேடிட்டு இருந்தேன், அவரே எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு எங்கள் அம்மா மூலியமாக வந்த ஃபோன் கால், அம்மா பற்றி ரொம்ப நேரம் பேசினோம். அதனால தான் நேத்திக்கும் என்னால் லைவ் வர முடியல, இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங். ஸோ எனிவே, தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ லவ், இவ்வளோ அப்ரிசியேஷன், இவ்வளோ அட்மிரேஷன், ஐ டோன்ட் நோ வாட் டு சே. யாருமே லைஃப்பில் வந்து பர்ஃபெக்ட் கிடையாதுங்க, எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது, குறைகள் இருக்குது. இன்னொருத்தரை வந்து நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸி. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பிக்பாஸ் ஹவுஸில் நான் பேசினதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உண்மை தான். ஆனால் அது பிக்பாஸ் ஹவுஸ், அது ஒரு கேம் ஷோ. எல்லாருமே நான் அங்கே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன், நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டு டின்னருங்கிற ஒரு விஷயத்துக்காக உள்ளே போனோம். முகின் என் தம்பி தான், கரெக்டாக அவன் தான் வின் பண்ணான். அவனுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ தவறுகள் இருக்கு அவன் மேலே. எப்படி வந்து ஜெயிச்சான் சொல்லுங்க? ஹி வாஸ் ஆங்கிரி யங் மேன், ஹி ப்ரோக் த பெட், சேரை தூக்கி அடிக்க போனான். அவன் பண்ணது ரொம்ப தவறு, எப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுங்க, இட் வாஸ் அ கேம். ஸோ அதை பற்றி இப்போ பேசுறது ரொம்ப முட்டாள்தனவங்க, பேசாதீங்க, தவறு. ரெண்டாவது வந்து ஒருத்தரை தெரிஞ்சு பேசி அவங்க விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகி பேசுறது வேற, தெரியாத ஒருத்தவங்களை பற்றி, நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி. யூனோ, தேங்க்யூ ஸோ மச் ரோஷினி சத்யா,
ஐயோ சோ மச் லவ் சோ மச் லவ் சோ மச் லவ் சீரியஸ்லி ஐ ஆம் ஓவர்வெல்ம்ட் சி நான் தான் சொல்கிறேனே சில நேரங்களில் சில மனிதர்கள் மனிதர்களில் இத்தனை நிறங்களா இந்த ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன் இது உண்மை யாருக்கு வேணால் நடக்கலாம் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் கொரோனா இல்லை உட்காந்துட்ருக்கோம் நம்ம எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் நிம்மதியாக உட்காந்து நீங்கள் லைவில் இருக்கீங்க மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன் நாளை காலையில் நம்ம இருப்போமா சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுமா உங்கள் ஃபேமிலி என்ன நடக்குன்னு தெரியுமா தெரியாது ஸோ அந்த நிமிஷத்துக்கு பேசுகிறது ரொம்ப ஈஸி தேவையில்லாமல் பேசக்கூடாது யாரை பற்றியுமே எனிவே ஐ டோன் வாண்ட் டு அட்ரெஸ் டூ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி ஐ ஹவ் லேர்ன்ட் நான் கற்றுக்கிட்டேன் வாழ்க்கையில் நெகட்டிவிட்டி எப்படி வந்து யூனோ இக்னோர் பண்ணுறது அப்படின்னு என் தவறுகளை இன்றைக்குமே நான் ஒத்துருக்கேன் நான் கிளியராக தான் பேசுகிறேன் யாரோ ஏன் நீங்களாக நினச்சிக்கிறீங்க நான் டால் கிடையாது ஓகே ஐ ஆம் அ ஹியூமன் பீங் ஐ ஆம் அ மதர் ஐ ஆம் அ ஒய்ஃப் ஐ ஆம் யூனோ ஜஸ்ட் அ உமன் ப்ராபப்ளி அ லிட்டில் மோர் பெட்டர் இன் மெனி வேஸ் அதனால தான் நீங்கள் லைவில் உட்காந்து இத்தனை மணிக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க ஸோ யார் பெரியவங்க யாருக்கு மரியாதை இருக்குது எனக்கு இருக்குல்ல ஸோ வார்த்தை விடுறது ரொம்ப ஈஸி பேசுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேணான்னு சொல்லலை தவறான வார்த்தைகளை விடுறது கேவலமாக பேசுகிறது யாருமே பண்ணாதீங்க ஆண்டவன் பார்த்துட்ருக்கான் சத்தியமாக சொல்கிறேன் கர்மா இஸ் அ பூமரங் அது எங்கே வந்து வச்சு வாப்பேன் எனக்கு கஷ்டமாக இருக்கும் நாளைக்கு உங்களை பற்றி கேள்வி கூட பட மாட்டேன் ஏன்னா நீங்கள் வந்து வெளியில் விஷயமே வராதில்ல யாருக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனவே யாரும் கவலை கூட பட போகிறதில்ல உங்களை பற்றி ஏன்னா யாருமே இல்லாதனால தான் நீங்கள் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க ஸோ உங்களோட வாழ்க்கையில் ஒரு துணையை தேடிக்கோங்க ஒரு நல்ல ஒரு துணையை வச்சுக்கோங்க லைஃப்பில் ஃப்ரெண்டாக இருக்கலாம் யாரையாவது நம்புங்க யாரையாவது யாருக்காவது நல்லது பண்ணுங்க சாப்பாடு போடுங்க டேக் கேர் ஆஃப் சம்மன் சீரியஸ்லி பிக் பாஸில் நாங்கள் 16 பேர் கஸ்தூரி வந்ததுக்கப்புறம் எனக்கு 17 யாருமே தவறானவங்க இல்லை ஓகே எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் உலகமே அப்படிதான் இந்த 5 விரலும் ஒன்று இல்லை உங்கள் வீட்டில் யாராவது வந்து ஒன்றா இருக்காங்களா ஏன் வை நான் என்னை பற்றி பேசலைங்க ஓகே ஐ கேர் அ டேம் அண்ட் யூ நோ இட் யூ நோ இட் உங்களுக்கு நல்லா தெரியும் வனிதாக்காக ஒட்டைக்கிறதுக்கு பிறந்து கூட வர முடியாது ஓகே டு பி ஆனஸ்ட் எனக்கு முன்னாடி இப்படி ஒரு பொம்பளை இல்லைன்னு கூட நான் தைரியமாக சொல்லுவேங்க அந்த அளவுக்கு முட்டால் கிடையாது நான் அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டமே இருக்கான் என் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க கேக்கால் இருக்கு வாரிஸ் இருக்கு அது எத்தனை பேருக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை பார்த்துருக்கோம்ல ஸோ டோன்ட் திங்க் எடை போட்டுறாதீங்க ஒரு சிம்பிள் விஷயம் என்னன்னா பேசணும்னா நிறைய பேசலாம் பேச வேணாமேன்னு பார்க்குறேன் அவ்வளோதான் நான் விக்டிம் கிடையாது நான் கிரிமினலும் கிடையாது கடவுள் பாதி மிருகம் பாதி எல்லாருள்ளேயும் இருக்கு உங்களுக்குள்ளேயும் இருக்கு இங்கே ஒரு ஏஞ்சல் இருக்கு இங்கே ஒரு டெவில் இருக்கு சம்டைம்ஸ் ஏஞ்சல் சொல்கிறத கேட்போம் சம்டைம்ஸ் டெவில் சொல்கிறத கேட்போம் நம்ம வாழ்க்கை நமக்கு எது ரைட் அது ரைட் எது தவறு அது தவறு மற்றவங்க பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஃப்ரைட் ரைஸா இருக்கு நீங்கள் போய் பாருங்கள் சேனலில் இருக்கு எனிவே தேங்க்யூ மனோ ரஞ்சினி தேங்க்யூ 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 ஸோ மச் லவ் சீரியஸ்லி நிறைய விஷயங்களை அட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன் பட் சிம்பிள் திங் நான் சீக்கிரம் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் தடுங்கல்கள் வரும் அதை தாண்டி வாழ்கிறது தான் வாழ்க்கை என்டர்டெயின்மெண்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் முக்கியம் அது எனக்கு லைஃப்பில் குறைச்சலே கிடையாது ஆனால் ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் எங்கள் ஆனாரப்பட்ட ரஜினி அங்கிள் சூப்பர் ஸ்டார் ஏ கமெண்ட் அடிக்கிறீங்க அவர் ஒரு போஸ்ட் போட்டார் ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் பற்றி அந்த மேட்டரை பற்றி நான் பேச மாட்டேன் எந்த மேட்டரை பற்றி நான் பேச மாட்டேன் அதை பற்றி ஒரு போஸ்ட் போட்டார் அதுக்கும் கமெண்ட் அடிக்கிறீங்க நீங்கள் யாரை பற்றி கமெண்ட் அடிக்கலன்னு கேட்குறேன் நான் எனவே பீட்ஸா ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் சக்தி தேங்க்யூ ஸோ மச் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ் எஸ் யூஆர் ரைட்
தேங்க்யூ தேங்க்யூ சிங்கம் பெண்ணே சொல்றதுக்கு. உண்மைதான், சிங்கம் என்ன பண்ணும், வேட்டையாடும், மான கவ்வி கிழிச்சு கொண்டு சாப்பிடும். ஆனா அது சிங்கம் தவறுதான், அது வாழணும்னா அது சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகேயா, நான் சிங்கம் பெண்ணு தான். அதுல சில பேர் பழி போனா அது ஏன் தப்பு கிடையாது, அவங்க மேல பல மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க சரியா. அவங்க யாரும் ஒழுங்கு கிடையாது, நடிகைங்க. நீங்க இப்படிதான் பேசுவீங்க, இன்னைக்கு பேசுவீங்க, நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருத்தவங்க செத்து போனதுக்கு அப்புறம் ரெஸ்ட் இன் பீஸ் ஜஸ்டிஸ் போய்க்குவேன். செத்ததுக்கு அப்புறம் என்ன ஜஸ்டிஸ் நான் கேக்குறேன், செத்ததுக்கு அப்புறம் என்ன ஜஸ்டிஸ் வேண்டி கிடக்கு? செத்த பணத்துக்கு ஜஸ்டிஸா? புதைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் இடம் இல்லாம சுத்திட்டு இருக்கோம் கரோனா உலகத்துல. எனிவே, அத பத்தி நான் அட்ரஸ் பண்றதுக்கு இங்க வரல, பட் கோவம் வருது, கோவம் வருது. It's sad. It's very sad. We live in a world like that. It's okay. Plus illa na minus illa, minus illa na plus illa. Pombalenga ellarume dilla dhairyam irunga. Or naal illa. Seriously, I'm telling you, yaarume worth kediyadu. So be strong, rock it, live your life. That's how I'm living, and that's how I will live. Okay. அட்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும்னு பார்த்தா நான் இங்கே கொஸ்டின்ஸ் வரல, லவ் தான் வருது. ஸோ என்ன பதில் சொல்ல முடியும்? அன்புக்கு வந்து அன்பு மட்டும்தான் திரும்பி கொடுக்க முடியும். இதுக்கு வார்த்தையே இல்லை, வார்த்தையே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், இது நமக்கு வந்து ஆண்டவன் கொடுத்த நம்மளோட உரிமை. ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லைன்னா இறந்துட்டானா பொட்டை அழிச்சு அவங்க கையில் இருக்கிற வலையில உடைக்கிறாங்க. அது ஹியூமனிட்டியா? அது கல்ச்சர் இல்லையா? எனிவே, பேசணும்னா நிறைய பேசலாம். நான் சொன்ன மாதிரி பேசுவேன், பேசாமல் எங்கேயும் போக போகிறதில்ல. பார்த்துட்டே இருங்க, கேட்டுகிட்டே இருங்க. என்னங்க ஒரு ஹாய் வந்து சொல்லுங்கள், நிறைய பேர் வந்து உங்களை கேட்குறாங்க உங்களுக்காக. This is a nice man. அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாமே கூடிய சீக்கிரம் கிளியர் ஆகும். ஓகே, கூடிய சீக்கிரம் சட்டம் பேசும், எல்லாமே பேசும். யார் வேணா என்ன நினச்சிக்கோங்க, ஆனால் உண்மை இதுதான். உண்மை யாருமே நான் மறைக்க தயாராக இல்லைங்க. ஓகே, லவ் யூ, பை பை.